இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிற பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ இல்லாமல் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அடுத்து நடக்க போகிற இருக்கிற இந்த பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆல்ரெடி நடந்ததை வச்சு பார்க்கும்போது கண்ணன் ஐஸ்வர்யாவை கோயிலில் வச்சு தாலி கட்டிடுறாரு. அந்த நேரம் பார்த்துட்டிங்கன்னா கதிரும் அதுக்கப்புறம் அவருடைய தம்பி ஜீவா ரெண்டு பேரும் யதார்த்தமாக பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே கண்ணன் கல்யாணம் ஆனதை தொடர்ந்து அவங்க ரொம்ப ஷாக்கிங்காகி போயிடுறாங்க. நம்மளோட கண்ணனை இப்படி வந்து பண்ணது அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டு திகைச்சு போய் நிற்கிறாங்க. இந்த விஷயத்தை எப்படி வீட்டில் போய் சொல்கிறது அப்படின்னு ஜீவா ரொம்பவும் திணறிட்டு இருக்கிறாரு. தான் அண்ணங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்ததுமே ஐஸ்வர்யா கண்ணனுக்கு ரெண்டு பேரும் ஒரு ஷாக்கிங் ஆகி போயிடுச்சு. கண்ணன் வந்துட்டு ஜீவா அண்ணங்கிட்ட வந்து கேட்குறாரு, அண்ணன் அப்படின்னு சொல்லும்போது வேணாம் பேசாத, உன்னை நினச்சி அவங்க வீட்டில் ரொம்பவும் கவலைப்பட்டுட்டு இருக்கிறாங்க, ஆனால் நீ ஜாலியாக வந்துட்டு ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிட்டு நிற்கிற, அதுவும் யார்ட்டையும் சொல்லாமல் ரகசியமாக வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு நிற்கிற. அதே நேரம் பார்த்துட்டிங்கன்னா பிரசாந்த் வர்றாரு கோயிலுக்குள்ளே. கோயிலுக்குள்ளே வந்து கண்ணன் ஐஸ்வர்யா ரெண்டும் கல்யாணம் பண்ணதை தாலி கட்டினதை பார்த்ததுமே அவரும் ரொம்ப ஷாக்கிங்காகி போயிடுறாரு. ரொம்பவும் கடுப்பாகி எரிச்சலாகி அதுக்கப்புறம் மூர்த்தியுடைய வீட்டுக்கு போகிறாரு. உண்மையை சொல்கிறதுக்காக இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவங்களும் மெதுவாக கண் கலங்கிட்டு மூர்த்தியோடைய வீட்டுக்கு, அதாவது அவங்களுடைய வீட்டுக்கு போய் இந்த விஷயத்தை எப்படி சொல்கிறது, வீட்டில் எல்லோரும் இருப்பாங்களே அண்ணன் அண்ணி ஒய்ஃப்கிட்ட எல்லாத்துட்டையும் எப்படி இந்த விஷயம் சொல்கிறது அப்படின்னு அங்கே போய் திகச்சு நிற்கிறாங்க. யார் கேட்டாலுமே பார்த்துட்டிங்கன்னா ஜீவா அதுக்கப்புறம் கதிர் ரெண்டு பேருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. கடைசியில் பிரசாந்த் உள்ளே வர்றாரு. நடந்த விஷயத்தை நீங்கள் ரெண்டு பேருமே சொல்லலையா அப்படின்னு சொன்னதுமே பிரசாந்த் சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்கள் தம்பி கண்ணன் ஐஸ்வர்யாவை கூட்டிகிட்டு போய் கோயிலில் தாலி கட்டிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிர்ச்சி தகவலை சொன்னதுமே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஷாக்கிங்காகி பார்க்குறாங்க. ஆல்ரெடியே பார்த்துட்டிங்கன்னா கண்ணனை மூர்த்தி அடித்ததுனால அவங்களுக்குள்ள சின்ன தகராறு மாதிரி ஏற்பட்டுருக்குது. ஸோ இதனால தான் வீட்டை விட்டு போயிருக்கிறான் அப்படின்னு நினச்சி மூர்த்தியும் அதுக்கப்புறம் அவங்களுடைய மனைவி தனம் அதுக்கப்புறம் அவங்களுடைய தம்பி தம்பி பொண்டாட்டி எல்லாருமே கவலைப்பட்டு இருக்கிற நிலையில் இந்த மாதிரி திடீர்னு ஐஸ்வர்யாவை ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி கோயிலில் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிறது ரொம்பவும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். இதை தொடர்ந்து அடுத்து ஒளிபரப்பாக இருக்கிற எபிசோடில் பார்த்துட்டிங்கன்னா ஐஸ்வர்யா கண்ணன் ரெண்டுமே வந்துட்டு காரில் வந்து இறங்குறாங்க வீட்டுக்கு முன்னாடி. சரி யார் வர்றாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்ணனும் ஐஸ்வர்யாவும் கழுத்தில் தாலியோட வந்துட்டு இறங்குறத பார்க்குறாங்க மூர்த்தியும். அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்து ரொம்பவும் ஷாக்கிங் ஆகுறாங்க. இதுக்கப்புறம் கண்ணன் ஐஸ்வர்யா இவங்க ரெண்டு பேரும் எப்படி இந்த வீட்டில் வாழ போகிறாங்க, இல்லை வேறு எங்கேயாவது ரெண்டு பேரும் போய் தனி குடுத்தனும் வாழுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். தான் அண்ணன் மூர்த்தியான அவர் என்ன சொல்ல போகிறாரு, அது மட்டும் இல்லாமல் வீட்டில் எல்லாருமே என்னை ஏற்றுக்குவாங்களா அப்படின்னு ஐஸ்வர்யாவும் அவங்க நினைப்பாங்க. ஸோ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாங்க. நீங்கள் விஜய் டிவியில் ஒளிபரப்பாயிட்டு இருக்கிற பாண்டிய ஸ்டோர்ஸ் சீரியல் பார்க்குறவங்களே இருந்தீங்கன்னா கண்ணனுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் நடந்த இந்த ரகசிய தீர்மானத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி கீழே இருக்கிற சற்றுமுன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.